HCF and LCM. So HCF and LCM ku short trick use panni indha three model questions enikku nama solve panna porom. So HCF ku vandu short trick vandu smaller power or exponent plus common, then LCM ku vandu larger power or exponent plus all. Idha neenga nyabavam vechukanum. Indha rendu tricks yume vandu indha three model question ku eppadi apply pandradhu nama paakalam ipo. So first question, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃபார் த்ரீ நம்பர்ஸ் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் ஆர் எல்ஸ் இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நார்மலாக நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஃபோர்டீனுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 2 இன்ட்டு 7 இஸ் 14, தென் 22 வந்து 2 இன்ட்டு 11 இஸ் 22, தென் 26 வந்து 2 இன்ட்டு 13 இஸ் 26. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தட் இஸ் ஹெச்சிஎஃப் வந்து இதோட காமன் ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு நம்பருக்குமே வந்து காமன் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 2. தென் எல்சிஎம் இஸ் காமன் ஃபேக்டர் இந்த 2, தென் மல்டிப்ளைட் பை 7, 11 அண்ட் 13. ஸோ எல்சிஎம் வந்து காமன் ஃபேக்டர் இந்த நம்பர் 2 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. ஸோ ஹெச்சிஎஃப் கன்சிடர் பண்ணும்போது இந்த த்ரீ நம்பர்ஸோட காமன் ஃபேக்டர் நம்பர் தட் இஸ் 2 தான் ஹெச்சிஎஃப்னு பார்த்தோம். எல்சிஎம்ன்றது த காமன் ஃபேக்டர் அலாங் வித் தட் 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல் டிவிஷன் மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ 14, 22, 26 இதுக்கு எல் டிவிஷன் நம்ம மெத்தட் எடுத்தோம்னா இந்த த்ரீ நம்பர்ஸுக்கு வந்து காமனாக டிவைட் ஆகிற ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் இங்கே டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே காமனாக டிவைட் ஆகிற நம்பர் வந்து 2. ஸோ 7 இன்ட்டு 2 இஸ் 14, தென் 11 இன்ட்டு 2 இஸ் 22, 13 இன்ட்டு 2 இஸ் 26. பட் ஸ்டில் இங்கே ஃபர்தராக நீங்கள் வந்து காமனாக டிவைட் ஆகிற நம்பர் எந்த நம்பருமே கிடையாது. ஸோ ஹெச்சிஎஃப்ன்றது வந்து இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ 2 தான் ஹெச்சிஎஃப். எல்சிஎம்ன்றது 2 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. ஸோ ஃபேக்டர்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல் டிவிஷன் மெத்தட் வச்சு நீங்கள் போடலாம். ஸோ 2ன்றது ஹெச்சிஎஃப், தென் எல்சிஎம்ன்றது 2 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தென் வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணி இதில் வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்க நான் ஸ்பிட் பண்ணி எழுதியிருக்கேன் 14x³. ஸோ 14, 22, 26க்குன்னு ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ அந்த நம்பர்ஸ் நாங்கள் ஸ்பிட் பண்ணி எழுதியாச்சு. தென் வேரியபிள்ஸ் நம்ம மட்டும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ x into y³ தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, தென் x² into y, தென் x³ into y²⁴. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்மாலர் பவர் கன்சிடர் பண்ணணும், ப்ளஸ் காமன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் காமனாக இங்கே த்ரீலேயே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ மூணுலேயுமே வந்து வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. மூணுலேயுமே இல்லாத போது இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மூணுலேயும் இருக்கும்போது தான் அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. பவர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒய், இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய் இருக்குது. பவர்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் என்ன பார்த்தோம், காமனாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ காமனாக இருக்குது. தென் காமனாக இருக்கும்போது ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ஸ்மாலர் பவர் நீங்கள் கன்சிடர் பண்ணோம். ஸோ இங்கே எக்ஸ் பவர் டு த பவர் இங்கே 1 இருக்கிறது தான் மீனிங், தென் 2 இங்கே 3 இருக்குது. ஸோ ஸ்மாலர் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் தான் வந்து ஸ்மாலர் பவர். தென் ஒயில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே பவர் 4, இங்கே பவர் 1, இங்கே பவர் 3. ஸோ இங்கே ஒய் வந்து ஸ்மாலர் பவர். ஸோ ஹெச்சிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்மாலர் பவர். ஸோ ஸ்மாலர் பவர் ப்ளஸ் காமனாக வந்து இருக்குதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து ஸ்மாலர் பவர் கன்சிடர் பண்ணி ஹெச்சிஎஃப் எழுதணும். தென் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லார்ஜர் பவர் ப்ளஸ் ஆல். ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் காமனாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகணும்னு சொல்லிட்டு, பட் எல்சிஎம்க்கு வந்து காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே 3 இருக்குதுல, இதில் வந்து ஹையர் பவர் எதுன்னு நம்ம பார்க்கணும். 3 தான் ஹையர் பவர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் டு த பவர் 3, ஒய் ஒய் டு த பவர் 4. ஸோ இதில் லார்ஜர் பவர் பார்த்தீங்கன்னா ஒய் டு த பவர் 4. ஸோ x³ ஒய் டு த பவர் 4. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், ஸோ ஸ்மாலர் பவராக வந்து நம்ம ஹெச்சிஎஃப்பை கன்சிடர் பண்ணோம், லார்ஜர் பவர் வந்து எல்சிஎம் எடுத்துணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு. பட் ஹெச்சிஎஃப் இருக்கும்போது வந்து நீங்கள் காமனாக இருக்கிறத தான் நீங்கள் எழுத முடியும்.
second example. So the variables la first split panni eduthukonga HCF and LCM find out pandradhukku, so that common and all factors la find out panna mudiyum. So first one la b c to the power 4 d cube kuduthirukanga. So first variable split panni eduthirukom b c to the power 4 d cube. So nama variables arrange panni eduthirken so that ungalku higher power smaller power la find out pandradhukku easy a irukum. Then b square c to the power 5 inga d la vandu blank because inga ungalku kudukala. Then inga b variable kadaya third one, then c cube, then d. So HCF find out pannradhukku nama short trick paatho common a irukkanum solitte inga neenga pathina c mattum da all 3 la common a irukku b vandu all 3 la illa because inga vandu empty a irukku adhe maari inga d vandu empty a irukku so b and d vandu neenga common factors illadanal inga ezhuda mudiyadhu so adanal da inga or word nama mention pannirukko common solitte common a irukkumbodhu mattum da neenga HCF edukka mudiyum. So b and d variables neenga hcf ku ezhuda mudiyadhu only c mattum dhaan ezhuda mudiyum that too c la vande short trick nama enna paathom smaller power irukonu solittu so idoda smaller power neenga paathina c cube 3 irukku 4 irukku 5 irukku so all variables c mattum dhaan inge koduthirukanga so smaller power paathina 3 so common a irukkum bodhu mattum dhaan hcf neenga edukka mudiyum so smaller power c cube hcf vande c cube. Whereas LCM எடுக்கும்போது ஷார்ட் டெக் நம்ம என்ன பார்த்தோம்னா லார்ஜர் பவர் பிளஸ் ஆல் ஸோ லார்ஜர் பவர் பிளஸ் ஆல்னு பார்த்தோம். ஸோ எல்சிஎம்க்கு ஆல் த்ரீமே இங்கேயும் காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஹையஸ்ட் பவர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பி இருக்குது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே எதுவுமே இல்லை இதோட ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இருக்குது ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 5 ஸோ சி டு த பவர் 5 தென் இங்கே டி இல்லை பட் ஸ்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எல்சிஎம்க்கு ஸோ இங்கே டி இருக்குது இங்கே டி கியூப் இருக்குது ஸோ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 3 ஸோ டி கியூப். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து காமனாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணி லோயஸ்ட் பவர் நீங்கள் எழுத முடியும் பட் எல்சிஎம்க்கு வந்து எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதை நீங்கள் எழுதலாம். ஸோ பி ஸ்கொயர் சி டு த பவர் 5 டி டு த பவர் 3. தேர்ட் க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்டனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டர் மாதிரி இருக்குது இங்கே 3க்கு நேராக 3 எழுதிக்கலாம் 5க்கு நேராக 5 எழுதலாம் ஸோ தட் உங்களுக்கு ஸ்மால் பவர் லார்ஜ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3க்கு நேராக 3 எழுதியிருக்கும் அதே மாதிரி 5க்கு நேராக 5 எழுதியிருக்கும் தென் 2 ரைஸ் டு த பவர் 713க்கும் 19 ரைஸ் டு த பவர் 120க்கும் வந்து காமன் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு வந்து காமன் அண்ட் ஸ்மாலர் பவர். ஸோ இங்கே நீங்கள் காமனாக இருக்க நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 and 5 மட்டும்தான் இருக்குது இங்கே 2 மிஸ்ஸிங் அதே மாதிரி இங்கே 19 மிஸ்ஸிங் ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ காமனாக இருக்க நம்பர்ஸ்க்கு தான் வந்து ஸ்மாலர் பவர் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ 3 and 5க்கு வந்து ஸ்மாலர் பவர் இருக்கோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ இங்கே 2 3 இருக்குது இதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்மாலர் பவர் 178 ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 3 raised to the power 178 அதே மாதிரி 5க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பவர் பார்த்தீங்கன்னா 127 ஸோ 5 raised to the power 127 தான் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு வந்து ஸ்மாலர் பவர் மட்டும் எடுத்திருக்கோம் தட் டு காமனாக இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் 3 raised to the power 178 into 5 raised to the power 127. ஸோ அதுதான் நம்ம ஷார்ட் ட்ரிக்லேயும் பார்த்தோம் ஸ்மாலர் பவர் பிளஸ் காமன். ஸோ இங்கே காமனாக இருக்க நம்பர்ஸ் 3 and 5 பட் எல்சிஎம்க்கு வந்து லார்ஜர் பவர் பிளஸ் ஆல்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இருக்கிறதுக்கு வந்து லார்ஜர் பவர் இருக்க நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 3 raised to the power 345 தான் லார்ஜர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லார்ஜர் பவர் வந்து 197 பட் இங்கே வந்து ஷார்ட் ட்ரிக்கில் நம்ம எழுதியிருப்போம் ஆல்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 713 into 19 raised to the power 120 ஸோ அதையும் தான் எழுதணும் அதனால நம்ம ஆல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு காமன் பிளஸ் ஸ்மாலர் பவர் தான் எழுதுவோம் பட் வேர் இஸ் எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர் அண்ட் இன் அடிஷன் டு தட் இங்கே இருக்க ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்து நீங்கள் வந்து அதிலோட ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்க முடியும் வேறு எல்சிஎம்க்கு வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்க எக்ஸ்பிரன்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து எழுதிடலாம் 2 raised to the power 713 into 19 raised to the power 120. ஸோ இங்கே காமனாக இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
and subscribe this channel. Thank you for watching this video.